வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர். டுடே நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். புளிக்குழம்பு கூட இவ்வளோ டேஸ்டியாக வைக்க முடியுமா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு நீளமாக கட் பண்ணால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், இல்லைன்னா சுருங்கி போயிடும். வெண்டைக்காவை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் நல்லா சுருண்டு வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காவை இப்படி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால வெண்டைக்காயில் வலுவலுப்பு தன்மை இருக்காது, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போது இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்குழம்புக்கு வெந்தயம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்சதும் இப்போது ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இப்போவே ஆட் பண்ணுறதுனால வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை கட் பண்ணியும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணதும் புளி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி புளி ஊற வச்சுருக்கேன், இப்போது அதை வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். எப்போவுமே புளிக்குழம்புக்கு காய்கறியோட நம்ம ஊற்றுற புளியும் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஒரு 3 மினிட்ஸாக புளியும் வெண்டைக்காவும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் கடையில் வாங்கின பொடி தான். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மசாலாஸை அப்படியே குக் பண்ண விடலாம். அதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, மசாலா பச்சை வாசனெல்லாம் போயிருக்கும். இப்போது அரைச்சி வச்சுருந்த தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டுக்கு அரை மூடி தேங்காயில் பாதி அளவு எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடணும். அதனால கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போது இந்த குழம்பு கூட கொஞ்சமாக வெந்தயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயத்தூள் ஆட் பண்ணுறதுனால குழம்பு இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மினிட் மட்டும் வைங்க. புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போது குழம்புக்கு ஒரு தாளிப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம்.
வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்போட டெக்ஸ்சரை பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது சாப்பாட்டு கூட மட்டும் இல்லாமல் இட்லி தோசை கூடவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.